Hello friends, இன்னைக்கு வேஸ்டான திங்ஸ் வச்சு பெஸ்டான ரீயூஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரீயூஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டிப், இது போல் தயிர் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த தயிர் டப்பாவில் இருக்க கவரை நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் பிளைனாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்டில் இது போல் டாட் டாட்டாக வச்சுக்கிறேன், ஒரு ஃப்ளவர் மாதிரி. நீங்கள் வந்து இதில் பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி கிளிட்டர் டேப் கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி டாட் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஹோல்ஸும் பேக் சைடு ரெண்டு ஹோல்ஸும் போட்டு நான் இதை எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பேங்கல் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பேங்கல் கூடவே வந்து ஒரு கயர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கயரை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த பேங்கலை இதில் வச்சு நல்லா நம்ம வந்து கட்டி எடுத்துக்க போகிறோம். பேங்கலோடு சேர்த்து நல்லா கட்டுங்க. இந்த மாதிரி கட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இது இருக்கும். இப்போ மேலேயும் நம்ம வந்து ஒரு கயர் கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கயர் கட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் இது போல் கிச்சனில் மாட்டி வச்சுருக்கேன். மேலே வந்து ஃப்ளவர் வச்சுட்டு கீழே வந்து கிச்சன் டவல் வச்சுருக்கேன் அந்த வளையலில். இது மாதிரி செஞ்சு நம்ம கிச்சனில் வைக்கும் போது அழகாக இருக்கும். கிச்சன் டவலில் வந்து இந்த மாதிரில கூட நம்ம செஞ்சு வைக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஐஸ்கிரீம் டப்பா தான் எடுத்திருக்கேன். இது வந்து சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் டப்பாவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பாவில் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் கட்டமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மூடியில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூடியில் ஒட்டுறதுக்காக கிளிட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் ஷீட்டை இதில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அது கூடவே வந்து இது போல் ஸ்டார்லாம் ஒட்டிக்கலாம். நீங்கள் ஃப்ளவர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி மூடி வைக்கும் போது பார்க்கவே அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் இல்லாட்டி கயர் கூட கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் வந்து கிச்சனில் தான் இதை வந்து ஒட்டி வச்சுக்க போகிறேன். கிச்சனில் எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் இயரிங் தான் எடுத்திருக்கேன். இயரிங் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்பல்லாம் எடுக்கிறதுவே ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்போம். ஒரு செட்டாகவே கிடைக்காது, மாறி மாறி தான் கிடைக்கும். இப்போ அதுக்கான டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி நான் மூடி எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இது போல் ரெண்டு ஹோல்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூடியில் இங்கே பாருங்கள், ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இந்த மூடியில். அந்த மூடியில் நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த கம்பலை அதில் செட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா செட்டு செட்டு அப்படியே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படும் போது அப்படியே எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதே மாதிரி கம்பல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக மூடியில் வந்து இது போல் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம ஒரு பாக்ஸில் அப்படியே போட்டால் கூட நம்மளுக்கு வேணும் போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தேடுற வேலையே இருக்காது பாருங்கள். வேணும், இந்த ஒரு செட்டு வேணும்னா அப்படியே எடுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.